சில நேரங்கள்ல அல்லது சில விஷயங்கள்ல மட்டும் நமக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யாம போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பார்ப்போம். மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்துல நாம தவறு பண்ணோம்னா நிச்சயமா ஈர்ப்பு விதி நமக்கு அந்த விஷயத்துல வேலை செய்யறது இல்லை. மொதல் விஷயம் கவனம், ரெண்டாவது அவசரம், மூணாவது இந்த அவசரத்துக்கு காரணமான தவறான கண்ணோட்டம், நாலாவது நம்மளுடைய தடை எண்ணங்கள், அதாவது நாம நம்மளறியாம வச்சிருந்த எதிர்மறை நம்பிக்கைகள். முதல்ல கவனம், கவனத்தை பத்தி பார்க்கணும்னா நம்ம நம்மளுடைய எண்ணங்களுக்கு போதுமான கவனம் கொடுக்காதனால்தான் நம்ம எண்ணங்களுக்கு சக்தி கிடைக்கலன்னு சொல்லலாம். நாம எந்த ஒரு ஆசை விருப்பம் எது தேவையோ அந்த எண்ணத்தை பத்தி நாம நினைக்கும் போது அதுக்கு முழுமையான சக்தியை, அதாவது கவனத்தை நாம கொடுத்து அந்த விஷயத்த இன்வால்மெண்டா என்ஜாய் பண்றோமாங்கிறது முதல் கேள்வி. இந்த கவனம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு அந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் போதுமான சக்தி கிடைக்காது. அதனால அது பரிபூரணமான விளைவை நமக்கு தர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ எப்படி கவனத்தை அதிகரிக்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. இப்போ நீங்க ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை எதுவா இருந்தாலும் சரி உங்க எண்ணங்கள் அதை சார்ந்ததாகவே இருக்கட்டும். இப்போ நாம இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம மனசு வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்கோம், நம்ம வேற எதையோ பத்தியோ அதுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மனநிலையில நாம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா ஈஸியா பயணமாகாது. ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப சுலபமானது, ஆனா அதுக்கு அடிப்படையான சில தகுதிகள் வேணும். அதுல இந்த கவனம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் அதை பெருசு சிறுசுங்கிற கண்ணோட்டம் எல்லாம் இல்லாம முழுமையா செய்யுங்க. இது கவனத்தை அதிகரிக்கும், நமக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு தேவையான முழுமையான சக்தி அது கொடுக்கும். இதனால நீங்க வெறுமனே உச்சரிக்கிற வார்த்தைகள்ல கூட போதுமான அளவு ஈர்க்கிற சக்தி கிடைச்சிடும். ரெண்டாவது அவசரம், நம்முடைய வெற்றி பயணத்துல நமக்கு வேணுங்கிறது தேடி நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பயணத்துல நாம அவசரமா செய்யற செயல்கள், அதே மாதிரி விளைவையும் அவசர அவசரமா எதிர்பார்க்கிறது, இந்த விஷயங்கள் நம்மளை நம்மளறியாம எதிர்மறையில கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இந்த அவசரத்தினாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சூழ்நிலை, இப்ப சூழ்நிலை சரியா இருக்கா, நம்ம சரியான விஷயத்துல போயிட்டு இருக்கோமா, ஏன் நமக்கு இன்னும் அதுக்கான விஷயங்கள் நம்ம கண்ணில் தெரியல, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய தற்போதைய சூழ்நிலையை வச்சு உருவாக்கி நமக்குள்ள ஒரு சின்ன கவலையை உருவாக்கிடும். இந்த கவலை அதே எதிர்மறை சூழல்ல மறுபடி கொஞ்சம் போய் நம்மளை அழுத்தி வைக்கிறதுக்கு காரணமா மாறிடும். இந்த கவலைகள்னால நம்ம சில நேரத்துல பாதையை மாற்ற கூட செஞ்சிடறோம், இல்ல சில நேரங்கள்ல இலக்கை மாத்திக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்னால நாம எந்த ஒரு இடத்தையுமே போய் அடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ அவசரம்ங்கிறது ரொம்ப மோசமான விஷயம், அது எப்பவுமே நம்ம லைஃப்ல வேண்டாம், நிதானமே பிரதானம். இப்போ இந்த அவசரத்திலிருந்து வெளியில எப்படி வர்றது, நமக்கு வந்து எப்படி அவசரம் உருவானது அப்படிங்கிறது காரணம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும். அது மூணாவதா நம்ம பார்க்க போற விஷயத்துல இருந்து நமக்கு தெளிவு கிடைக்கும். மூணாவது தவறான கண்ணோட்டம், இதுக்கு காரணம் நம்மளுடைய எதிர்மறை தான். இது நம்ம நிறைய பேசியிருப்போம், உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய இந்த அவசரத்துக்கான காரணம் ரொம்ப முக்கியமானது இந்த எதிர்மறையான கண்ணோட்டம் தான். அதுதான் நம்முடைய தற்போதைய சூழ்நிலை குறை சொல்லி இது சரியில்லை அது சரியில்லை, நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லையோ அது எல்லாத்து மேல மட்டும் கவனம் செலுத்தி நம்ம இப்போதைய சூழ்நிலை நமக்கு சரியா இல்லை கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த எதிர்மறை கண்ணோட்டம் தான். இதனால நமக்குள்ள நம்மளறியாம நாம எப்படியாவது இந்த சூழல்ல இருந்து வெளியில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் உருவாகும். இந்த அவசரத்தினாலதான் நாம மேபி இலக்குகளை கூட நிர்ணயிக்கலாம். அந்த மாதிரி அவசரத்துல நாம இலக்குகள் நிர்ணயிச்சோம்னா நம்ம அதுல பயணத்துல கூட நமக்கு அவசரம்தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்மறை கண்ணோட்டம். இது ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம்னாலும் கூட இதுல இருந்து வெளியில வர்றதும் ரொம்ப சுலபம்தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இது ஒன்றும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே தினமும் நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு நடந்த நேர்மறையான விஷயங்கள், உங்ககிட்ட என்ன இருக்கு,
உங்களுக்கு சாதகமா இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கலை, நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன இருக்குது, நமக்கு என்ன சாதகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை நினச்சி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். இதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உண்மையிலே எப்படி நகருது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நல்லதும் கெட்டதும் இருக்கிறதுனால நல்லது அதிகமாக இருக்கிற விஷயங்கள் நமக்கு புரியும். நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். இது நாமளாக நமக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால ரொம்ப வேல்யூவானது. காலப்போக்கில் அது நம்மளுடைய இயல்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இலக்குகள் நிர்ணயித்தாலும் ரொம்ப 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 ஸ்மூத்தாக நாம் அதை அடைஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த இலக்கு நிர்ணயித்து லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக என்ஜாயாக போகும். இது எல்லாமே நமக்கு இருந்தால் கூட சில சமயங்களில் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்பெசிஃபிக்காக அந்த அந்த விஷயத்தில் மட்டும் நமக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாயிருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த விதம், நம்முடைய சூழ்நிலை, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் இப்போ அது எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அந்த தடை எண்ணங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய விளைவு இன்னும் கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த தடை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிரும். எப்போ அப்படின்னா, நீங்கள் நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கும் போது. அதுவும் நீங்கள் எதில் உங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு பணம் இல்லை ஆரோக்கியம் இல்லை உறவுகள், இந்த மூணில் இப்போ நீங்கள் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பணத்தை பற்றின தவறான நம்பிக்கைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், உங்களுடைய சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய அந்த காட்சிகள், இல்லை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த உறுதிமொழிகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பழைய அந்த அவ நம்பிக்கைகளை உடைச்சிரும். அது எல்லாமே உடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு நேரம் ஆகுது. அந்த அவ நம்பிக்கைகள் இல்லைன்னா நமக்கு எல்லாமே உடனே உடனே நடந்துடும். ஆனால் இந்த தவறான நம்பிக்கைகளை உடைஞ்சு அது அந்த இடத்துல இருந்து விலகி அதுக்கப்புறம் புது நம்பிக்கைகள் நமக்கு உருவாகி அதுக்கப்புறம் சூழ்நிலையில் நமக்கு அதுக்கான மாற்றம் உருவாகிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது. அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக பயணித்தோம்னா நிச்சயமாக நம்ம எந்த இலக்கு வச்சாலும் அடைய முடியும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே விஷயந்தான், பாதை மாறாமல் பயணித்தா வெற்றி உறுதியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியோ இல்லை மனசை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை பற்றினதாக கூட இருக்கலாம். நன்றி.